ஒரு வட்டத்தின் மையம் மைனஸ் ஆறு கமா நாலு. உடனே இதை படிச்சோமே இது புரியுதா புரியலையா? அப்ப உடனே என்ன பண்ணிக்கோ, நீ ஒரு வட்டம் போடு, ஒரு வட்டத்தை போட்டு மையம் ஒன்று குறிச்சு என்னது மைனஸ் ஆறு கமா நாலு. இதை எழுத முடியுமா முடியாதா? ஏதாவது புரியாததுக்கு இருக்கா? ஒண்ணும் இல்ல. அடுத்த அவ்வட்டத்தின் ஒரு விட்டத்தின் முனை, விட்டம்ன்றது என்னது மையத்தின் வழியாக செல்லும் நான் இல்லையா? அப்ப விட்டத்தின் ஒரு முனை, இப்ப இது ஒரு முனையா? இந்த முனையை என்ன நான் சொல்லி இருக்கிறான், ஆதிப்புள்ளி. புரியுதா என்னது ஆதிப்புள்ளி? ஆதிப்புள்ளின்னா என்னது ஜீரோ கமா ஜீரோ. அடுத்து அவன் என்ன கேட்டிருக்கான், மற்றொரு முனை கேட்டான். அப்ப மற்றொரு முனைனா ஆக்சுவலா எக்ஸ் கமா ஒய்யின் எழுதுவான். ஆனா இப்ப இது என்ன புள்ளின்னு பாருங்க, இந்த ரெண்டு புள்ளிக்கு இது என்ன புள்ளி? நடுப்புள்ளி. என்ன புள்ளிடா? என்ன நடுப்புள்ளி? அப்ப இது கண்டிப்பா என்னதான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன். இது என்னது ரைட்டா ரைட் இல்லையா? அப்ப இது என்னன்னு போட்டுக்கலாம். இப்ப நான் சொல்லி இருக்கேன், உனக்கு எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னுன்றதெல்லாம் புரியலன்னா கூட அழகா கணக்கு செய்யலாம்னு சொல்லி இருக்கேன். நல்லா கவனி, எந்த உறுப்பு நம்ம எடுக்க போறோம்? முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்னடா இருக்குது? ஜீரோ எக்ஸ் ஒன். அடுத்தது இங்க என்ன இருக்குது? எக்ஸ் டூ இருக்குது. இங்கதான் மதிப்பு இருக்குதா? இல்ல. என்ன இருக்குது? எக்ஸ் டூ. அதனால நீ என்ன பண்ணிக்கிற, அப்படியே எழுதிக்கிற ஜீரோ பிளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா. அதே மாதிரி அடுத்தது ரைட்டா ரைட் இல்லையா? ரெண்டாவது உறுப்பும் ரெண்டாவது உறுப்பு, முதல் முதல் உறுப்பும் முதல் உறுப்பும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? ஜீரோ பிளஸ் என்ன இருக்கு? புரிஞ்சுதா? இப்ப இந்த எம் ஆஃப் எக்ஸ் ஒய் எங்க மிஸ் இருக்கு? கொடுத்துருக்கான். இப்ப இங்க மதிப்பு இருந்திருந்தா இதை கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா இங்க எக்ஸ் டூ ஒய் டூ வந்துருச்சு. அப்ப இந்த புள்ளிக்கு என்ன வேலை? இது என்ன புள்ளின்னு சொன்னா? நடுப்புள்ளி. அப்ப நடுப்புள்ளி இருக்கிற இடத்துல அதை எழுதிக்கலாமா எழுதக்கூடாதா? என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் ஆறு கமா நாலு. புரிஞ்சுதா புரியலையா? ஏன் நான் முதலே எழுதுறது தெரியுமா? முத இது உனக்கு எப்போதுமே செய்ய தெரியும், அதனால முத இதை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னடா இதை கூட்டி கழிக்க முடியலையேன்னு பார்க்கும் போது என்னது, இங்க ஒரு புள்ளி கொடுத்துருக்கா, என்ன புள்ளி? ஆனா படிக்கிற பிள்ளைங்க நீங்க டக்குன்னு இதை முதல் சப்ஸ்டிட் பண்ணியே செஞ்சுக்கலாம். புரியுதா புரியலையா டாக்கனே? அடுத்தது கவனியடா கண்ணிப்பா. இப்ப எப்படி மிஸ் செய்யறது? இது எதனுடைய மதிப்பு? எக்ஸ் இன் மதிப்பு. இது எதனுடைய மதிப்பு? எக்ஸ் இன் மதிப்பு. அப்ப இது ரெண்டையும் நம்ம சமப்படுத்தி பார்த்தா இந்த எக்ஸ் 2-வை கண்டுபிடிச்சிரலாமா கண்டுபிடிக்க கூடாதா? புரியுதா? அப்ப கண்டுபிடிச்சிரலாமா? என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நாம மைனஸ் 6 சமம் எதுக்கு அது சமமா இருக்குது? 0 0 பிளஸ் எக்ஸ் 2. 0 பிளஸ் எக்ஸ் 2 என்னடா அதுல அர்த்தம்? எக்ஸ் 2. புரியுதா? எக்ஸ் 2 பை 2. அதே மாதிரி அடுத்தது இங்க என்னடா இருக்குது? y மதிப்பு 4. இங்க அதே இந்த மதிப்போட சமப்படுத்திக்கலாமா? அப்ப 4 சமம் என்ன வரணும்? y 2 பை 2. இதை இப்படிதான் எழுதணும்ன்றதும் கிடையாது, இப்படியும் எழுதலாம். x 2 பை 2 ஈக்குவல் டு மைனஸ் 6, y 2 பை 2 ஈக்குவல் டு 4. எப்படி வேணாலும் நீ எழுதலாம். புரிஞ்சுதா புரியலையா? நமக்கு எப்படி செய்ய தெரியுமா? அடுத்தது என்னது? எக்ஸ் டூ ஈக்குவல் டு இந்த வகுத்தல்ல இருக்கக்கூடிய ரெண்டு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகுது? அப்ப எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஏற்கனவே சொல்லி இருக்கோம் ரைட்டா, பெருக்கல்ல வேறு குறி வந்தா மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அப்படி தெரிஞ்சாலும் போட்டுவோம். இல்ல நம்ம ரைமிங்ல சொல்ற மாதிரி வேறு குறி வந்தா என்னது? மைனஸ் 6 12. எக்ஸ் டூ வந்துருச்சா? அதே மாதிரி அடுத்த y2 கண்டுபிடிக்கலாமா? y2 equal to இந்த வகுத்தல்ல இருக்கிற 2 இங்க போகும்போது என்ன வருது? பெருக்கலாம். பெருக்கல். அடுத்த y2 equal to என்னது? 8. கண்ணு இதோட ஆன்சர் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கிடையாது. ஏன் கண்ணு? அவன் என்னடா கண்ணு கேட்டிருக்கான், மற்றொரு முனை. நான் சொல்லிருக்கேன் புள்ளிகள்னாலே x, y ல தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால நீ கண்டிப்பா என்னன்னு எழுதணும், மற்றொரு முனை நீ எழுதி முத எதனுடைய மதிப்பை எழுதணும்? x ஓட மதிப்பை எழுதணும். மைனஸ் 12 கமா 8 இதுதான் ஆன்சர். ரைட்டா? விடை என்னன்றது தெரியுதா? புரியுதா? தானே.